எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோவோட எண்டிங்கில் கேட்டிருந்த க்வெஸ்சனோட ஆரம்பிக்கலாம். நான் உங்ககிட்ட தெர்மோமீட்டரில் காட்டுற நம்பர் எல்லாம் மீட்டரா, சென்டிமீட்டரா, கிலோமீட்டரா, இல்லை என்ன தான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர்ஸை தேடி பார்த்தீங்களா? பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் அதை தான் இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், மீட்டர், கிலோமீட்டர், லீட்டர், மில்லி லீட்டர், இதெல்லாம் என்னென்னு தெரியுமா? இது எல்லாமே யூனிட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ். மீட்டர் அண்ட் கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு, அண்ட் லீட்டர்ஸ் அண்ட் மில்லி லீட்டர்ஸ் வந்து வால்யூம் ஆஃப் லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸை வச்சுருக்கோம். அண்ட் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹைட் அண்ட் கெல்வின். இந்த மூணையும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுமா நாம் எப்படி மீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸை டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ, வேறு சில கண்ட்ரீஸில் மைல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாம் எப்படி லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கு லிட்டர்ஸ் அண்ட் மில்லி லிட்டர்ஸை யூஸ் பண்ணுறோமோ, வேறு சில கண்ட்ரீஸில் பாயிண்ட்ஸ் அண்ட் கேலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி எல்லா குவான்டிட்டிஸ்க்கும் வேறு வேறு கண்ட்ரியில் வேறு வேறு யூனிட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு வேல்யூ கன்வெர்ட் பண்ண முடியும், ஆனால் அது எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் அதுலேருந்து கன்ஃபியூஷன் தான் உருவாகும். இந்த கன்ஃபியூஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ், அதாவது எஸ்ஐ யூனிட்ஸ்ன்றதை உருவாக்கணும். ஒரு ஒரு குவான்டிட்டிக்கும் ஒரு ஒரு எஸ்ஐ யூனிட் இருக்குது, அண்ட் அந்த எஸ்ஐ யூனிட் உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸுக்கும் சேம் தான். எப்பெல்லாம் ரீசர்ச் பண்ணுறோமோ இல்லை இன்டர்நேஷ்னல் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிருக்கோமோ, அப்போல்லாம் நம்ம எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக எஸ்ஐ யூனிட்டை தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர், அண்ட் வால்யூம் ஆஃப் அ லிக்விடோட எஸ்ஐ யூனிட் வந்து லீட்டர். இப்போ நம்ம டெம்பரேச்சருக்கு திரும்பி போகலாம். நம்ம டெம்பரேச்சருக்கு 3 யூனிட்ஸை பார்த்தோம், டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹைட் அண்ட் கெல்வின். டிகிரி செல்சியஸை நம்ம ஒரு டாட் வச்சு சி எழுதி மென்ஷன் பண்ணலாம், அதே ஃபாரன்ஹைட்டை நம்ம டாட் வச்சு எஃப்னு எழுதலாம், அண்ட் கெல்வினுக்கு நம்ம வெறும் கேன்னு எழுதலாம். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஒரு ஒரு யூனிட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த மூணுத்தில் இந்தியாவில் எது யூஸ் பண்ணுறோன்னு தெரியுமா? தட்ஸ் ரைட், நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது டிகிரி செல்சியஸ். இதே ஃபாரன்ஹைட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பஹாமாஸ்ன்ற சில கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மூணுத்தில் எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கெல்வின். ஸோ கெல்வின் தான் நம்ம உலகம் பூரா காமனாக யூஸ் பண்ணுறது. இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் பாடி டெம்பரேச்சரை 37 ரூம் டெம்பரேச்சரை 28 சொல்லியிருந்தேன். இது எந்த யூனிட்னு தெரியுமா? கரெக்ட், இது டிகிரி செல்சியஸ். ஒரு விஷயம் இங்கே என்னென்னா நம்ம டிகிரி செல்சியஸை டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம், வெறும் செல்சியஸ்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம செல்சியஸை எப்படி ஃபாரன்ஹைட்டுக்கும் கெல்வினுக்கும் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த கன்வர்ஷனை ஒழுங்காக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாட்டரோட பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு தான் பண்ணணும். செல்சியஸ் யூனிட்டை நம்ம வாட்டரை பேஸ் பண்ணி தான் செஞ்சோம். வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை 0 டிகிரி செல்சியஸ்னும் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டை 100 டிகிரி செல்சியஸ்னும் நம்ம சொன்னோம். இதே 0 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹைட்டுக்கு மாற்றினா அது 32 டிகிரி ஃபாரன்ஹைட், அண்ட் அதே கெல்வினுக்கு மாற்றினா 273 கெல்வின். இதே பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹைட்டுக்கு கன்வெர்ட் பண்ணால் 212 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட்னு, கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணால் 373.15 கெல்வின்னும் கிடைக்கும். ஈஸியானதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செல்சியஸில் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கும் பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 100, அண்ட் அதே கெல்வின்லேயும் இந்த டிஃப்ரென்ஸ் 100 தான். இப்படின்னா ரெண்டுமே ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். அதாவது செல்சியஸ் 1 இன்க்ரீஸ் ஆனால்
கெல்வினும் 1 இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் செல்சியஸ் 1 கம்மியானா கெல்வினும் 1 கம்மியாகும். அண்ட் இதே செல்சியஸ் 2 இன்க்ரீஸ் ஆனால் கெல்வினும் 2 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் 273.15 கெல்வின்னா 1 டிகிரி செல்சியஸ் 274.15 கெல்வின். அண்ட் 2 டிகிரி செல்சியஸ் 275.15 கெல்வின். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, செல்சியஸில் 0 எத்தனை டிகிரிஸ் மேலே இல்லை கீழே போகிறோமோ அதை 273.15 ஆட் பண்ணால் நம்மளுக்கு அதோட ஈக்குவலண்ட் கெல்வின் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னா, எக்ஸ் டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273.15 ஈக்குவல்ஸ் டு டெம்பரேச்சர் இன் கெல்வின். இங்கே எக்ஸ்ன்றது எந்த வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த வேல்யூ செல்சியஸில் இருக்கணும். சப்போஸ் இது -10 டிகிரியாக இருந்தால் இதோட கெல்வின் ஈக்குவலண்ட் -10 ப்ளஸ் 273.15 இருக்கும். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட கெல்வின் இருக்குது ஆனால் செல்சியஸ் வேணும்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றுமில்லை, நாம் இதை சிம்பிளாக ஆப்போசிட் தான் பண்ணணும். எக்ஸ் கெல்வின் -273.15 ஈக்குவல்ஸ் டு டெம்பரேச்சர் இன் செல்சியஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபாரன்ஹைட்டுக்கு செல்சியஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபாரன்ஹைட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால ஃபார்முலாவே டைரெக்டாக பார்த்துடலாம். எக்ஸ் டிகிரி செல்சியஸ் இன்டு 9/5 ப்ளஸ் 32 ஈக்குவல்ஸ் டு டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹைட் தான் இதோட ஃபார்முலா. இது கரெக்டு தானான்றதை செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம 0 டிகிரி செல்சியஸ்னால் அது 32 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதில் 0 போட்டால் 32 வருதான்றதை பார்க்கலாம். இப்போ 0 × 9/5 என்ன? 0 × எனிதிங் 0. ஸோ 0 × 9/5 வந்து 0 தான். 0 கூட 32 சேர்த்தா 0 + 32 = 32. ஸோ நம்மளுக்கு ஃபாரன்ஹைட் வேல்யூ 32 கிடச்சிருக்கு, அண்ட் அது கரெக்டு தான். ஸோ இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுது. இதே இன்னொரு நம்பர் போட்டு செக் பண்ணிடலாம். சப்போஸ் 100 போட்டோன்னா 100 × 9/5னா ஃபஸ்ட்டு 100 × 9 பண்ணலாம். 100 × 9 = 900. அப்போ 900 / 5 180. இந்த 180-ஐ நம்ம 32 கூட ஆட் பண்ணால் 212 கிடைக்குது. ஸோ இதுவும் கரெக்டு தான். இப்போ செல்சியஸ்க்கும் கெல்வினுக்கும் பண்ண மாதிரியே செல்சியஸை ஃபாரன்ஹைட்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட ஃபார்முலா என்னென்னா, எக்ஸ் டிகிரிஸ் ஃபாரன்ஹைட் -32 × 5/9. ஸோ இதை வச்சு நம்ம 32 போட்டால் 0 வருதான்னு செக் பண்ணலாம். 32 − 32 = 0. அண்ட் 0 × எனிதிங் = 0. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக 0 கிடைச்சிருச்சு. கடைசியாக ஃபாரன்ஹைட்லேருந்து கெல்வினுக்கு எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ செல்சியஸ் டு கெல்வின் அண்ட் ஃபாரன்ஹைட் டு செல்சியஸ் தெரிஞ்சதுனால இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாரன்ஹைட் வேல்யூவை செல்சியஸுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது கூட 273.15 ஆட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்றது புரியுதா? நாம் ரெண்டு கன்வர்ஷன்ஸை சேர்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஃபாரன்ஹைட்டை செல்சியஸ்க்கு மாற்றிட்டு செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றுறோம். ஸோ இதோட ஃபார்முலாவை நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதுங்க பார்க்கலாம். இப்போ நான் ஃபார்முலாவை சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ் டிகிரிஸ் ஃபாரன்ஹைட் -32 × 5/9 ப்ளஸ் 273.15 = டெம்பரேச்சர் இன் கெல்வின். அவ்வளோதான், இது வெரி சிம்பிள். சரி, இப்போ இதையே ஆப்போசிட்டாக பண்ணணும்னா, கெல்வினை ஃபாரன்ஹைட்டுக்கு மாற்றணும்னா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் கெல்வினை செல்சியஸ்க்கு மாற்றிட்டு செல்சியஸை ஃபாரன்ஹைட்டுக்கு மாற்றணும். லாஸ்ட் டைம் மாதிரியே ஃபார்முலாவை அழகாக நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். வீடியோவை பாஸில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சதா? நான் ஃபார்முலாவை சொல்லட்டா? எக்ஸ் கெல்வின் -273.15 × 9/5
பிளஸ் 32 ஈக்குவல்ஸ் டு டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹைட். கரெக்டாக வந்துச்சா? குட் ஜாப். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு சில ப்ராக்டிஸ் க்வெஸ்சன்ஸ் தெரியும். இது எல்லாமே நோட்டில் எழுதிக்கிட்டு சால்வ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட ஆன்சர்ஸை காட்டுறேன். தேங்க்யூ.